குரு சந்நிதிக்கும் அம்மா அவர்களுக்கும் எனது சரணாகதி. இப்பொழுது உணர்ச்சியுற்றவனை பார்க்கும் பொழுது உணர்ச்சியுற்றவன் மறைந்து விடுகிறான். அப்பொழுது அங்கு நடக்கும் ரசவாதம் என்ன? இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. குரு சந்நிதி, இதற்கு விளக்கம் தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இதை வந்து கொஞ்சம் ஒரு ஏதான ஒரு ஸ்கெட்ச் போட்டு ரொம்ப நுட்பமாக உணர்ந்து கொண்டால் ஒழிய சாஸ்வதமாக இது வந்து கலக்கம் வரும்போது, உணர்ச்சி வசப்படும் போது உதவிக்கு வராது, வராமல் போய்விடும். அதனால் அதை போட்டு நான் காமிக்கிறேன். உணர்ச்சி அப்படின்னா என்ன? உணர்ச்சி ஒரு பவன் அப்படின்றவன் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி சதா உருவாகி கொண்டிருக்கின்றான்? முக்கியமாக மனிதர்களிடத்தில். விலங்கு உணர்ச்சி அடையலாங்க, அது பிறப்பே அதுதான். மனிதனால் எப்படி வந்து உணர்ச்சிக்கு உணர்ச்சியை தாழாமல் குற்றம் புரிகிறான், குற்றம் மனப்பான்மையால் வாடுகிறான், பாவம் புண்ணியம் ஏற்றம் இரக்கம் மேன்மை கீழ்மை சிறுமை பெருமை மானம் அவமானம் எல்லாம் உணர்ச்சிகள், கோபம் சாந்தம் 9 நவரசத்தை படைச்சிட்டு உணர்ச்சிகள். இந்த முக்கோணம் சாதாரணமாக ஸ்ரீ சக்கரத்தில் நிறைய முக்கோணங்கள் இருக்கும். அடிப்படை முக்கோணம் என்னன்றதை வந்து நம்ம சைவ ஆகமங்கள்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்கு. ஆனால் இது வந்து நம்ம சித்தாந்தமாக இப்போது உடனடியாக உணர்ச்சினா என்ன, உடனடியாக எழுந்தபவன் யார் எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் அபெக்ஸாக உச்சியில் இருப்பது வந்து நாம் என்ன சொல்லி கொண்டிருப்போம், அதற்கு பெயர் நேரடியான தத்ரூபமான மனிதனுடைய நிலை. அது என்ன நிலை? அது ஆள் உறக்கம், ஆள் உறக்க நிலை. இதை சைவ ஆகமங்களில் சிவம், சிவம்னு சொல்லுவாங்க, பரமசிவம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதனுடைய தத்துவம் என்னென்ன? அடிக்கடி நாம் சொல்லுவது ஆளுறக்கம், சிவம், பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. இதுதான் வந்து இங்கே இது. இதை வந்து எல்லாத்தையும் நம்ம இன்னும் ஷார்ட்டாக பண்ணி சித்தாந்தமாக என்ன சொல்லுவோம்? அச்சலம், மௌனம், உடனடியாக சித்திப்பது சும்மாயிரில். அதனால தான் சும்மாயிர் வந்து ஹையஸ்ட் பவர்ஃபுல். அதாவது எல்லா ரிஷிகளையும் கடந்து, எல்லாவற்றையும் கடந்து ஆன்ம ஞானத்தை போதித்த ஒரே பிரபஞ்ச குரு வந்து நம்முடைய பகவான் ரமண மகர்ஷி அவர்கள். அவர் ஸ்தாபித்தது இது. இன்னும் அங்கெல்லாம் தேவர்கள் நிறைய ரிஷிகள் எல்லாரும் பெண்டிங். ஆக்சுவலாக இந்த பூமிக்கு தான் வரணும், ஆனால் மனித இனத்துக்கு முதலில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது பகவான் ரமண மகர்ஷி அவர்களினால். அப்பேற்பட்ட விஞ்ஞானம் இது. இந்த சிவத்தினுடைய வழக்கமாக குறிப்பிடுவது என்ன? இங்கே சக்தின்னு போடுவாங்க. ஆக்சுவலாக சிவத்துக்கு கீழே சக்தியும், சக்திமயமாக 6வது அறிவை கொண்டு மீதி எல்லாம் கூட சக்தி தான். காற்று ஒரு சக்தி, நீர் ஒரு சக்தி, எல்லாமே சக்தி தான்ப்பா. ஆனால் வந்து மனிதன் எல்லாமாக வெளிப்படுகிறான், அதை வந்து சுட்டறிவில் வேற அவன் தாட்டு ரூபத்தில் கொண்டு வரான். அதனால் வந்து நரன் இது வந்து அச்சலம், மௌனம், உணர்வு. ஆனால் இதுதான் பீக்கு. இந்த பீக்கை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அடிக்கடி, இன்னொன்று விடாத வார்த்தை கூட சொல்லுவோம், இதுதான் ஹையஸ்ட்டு. உள்ளே வந்து நீங்கள் அச்சலம் மௌனத்தில் நிற்கிறதுக்கு ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து தூங்காமல் தூங்குறீங்க. ஏதோ ஒரு உணர்வு, அது இருட்டாக இருக்கோ, அது கண் பார்வைக்கு தான் வந்து இருட்டு. ஒலி இல்லாததுக்கு மௌனம், சுவை இல்லாததுக்கு சுவை இல்லை அப்படின்னு பஞ்ச புலன் விஷயங்கள் கிடையாது. அது ஒரு விழிப்புணர்வு, அது உணர்வு. அன்மூவிங், அன்அரைசிங் விழிப்புணர்வு. இதை வந்து இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? அவேர்னஸ். நம்ம இப்போ பார்த்து கொண்டிருப்பது என்ன? த சயின்ஸ் ஆஃப் அவேர்னஸ், த சயின்ஸ் ஆஃப் சிவா, த சயின்ஸ் ஆஃப் டீப் ஸ்லீப், த சயின்ஸ் ஆஃப் ஸ்டில்னஸ் அண்ட் சைலன்ஸ், எப்படி வேணா சொல்லிக்கலாம். விழிப்புணர்வின் விஞ்ஞானம், விழிப்புணர்வு விஞ்ஞானம், இதுதான் வந்து விஞ்ஞானம். இதுதான் வந்து அனைத்து பிரபஞ்ச வாசிகள் அத்தனைவரும் ஏங்கி தவித்து கொண்டிருப்பது இந்த தெளிவுகளுக்குத்தான். ஐயோ இது கிடைக்காதா எனக்கு அப்படின்னு தான் வந்து எல்லோரும்
காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் இது நடக்கவும் நடந்துகிட்டு இருக்கு. அது முதல் முதலாக கர்ப்ப கிரகத்தில் நின்று கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும், அவர் கேள்வி கேட்டார் பாருங்க, ஆசிரியர் வச்சதுங்க, உணர்ச்சியை உணர்ச்சிமயமாக, நான் பாவம் தன்னை உணர்ச்சிமயமாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த உணர்ச்சியுற்றவனும் ஒரு சேர மறைந்து மாயமாகி விடுகிறான் பார்த்தவுடன். அந்த ரசவாதம் என்பது என்ன, அதுதான் அவர் கேட்டிருக்கார். இப்போ வந்து இங்க சக்தி, இந்த இது எல்லாமுமே, அதாவது சக்தியா இருக்கட்டும், அந்த அந்த சக்தி முழுவதுமாக அஞ்சு புலன்கள், புலன்களுடைய சேட்டைகளாக, மனத்தினுடைய எண்ணங்களாக, ஆப்ஜெக்டிவா எல்லாவற்றையும் வார்த்தைகளாக மாற்றி, உணர்ச்சிகளாக மாற்றி அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனாக இங்கு நடந்துகிட்டு இருக்கு. இது ரெண்டும் என்ன, இது ஆக்சுவலா வந்து கான்சியஸ்னஸ், இது